Dear students, now we are going to see polygenic inheritance in wheat. Polygenic, many genes combine, okay, well, several genes combine to affect a single trait, okay, or group of gene ellame onna sendu edha or single trait or single character maatradha ennadhu the polygenic inheritance. அது இன் வீட், ஸ்பெஷலாக வந்து வீட் கோதுமையில், அது கேர்னல் கலர், ஓகேவா, கோதுமையினுடைய உரை, அது அந்த விதை உரை சொல்லுவோம்ல, இண்டிக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, இப்போ இண்டிக்குமெண்ட்ஸ் சீட் கோட். ஸோ அப்போ அந்த சீட் கோட் கலரை பேஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நிறைய ஜீன்ஸ் தான், அதான் செவரல் ஜீன்ஸ் கம்பைன் டு அஃபெக்ட் ஏ சிங்கிள் ட்ரைட், ஓகேவா, நிறைய வந்து ஒன்றா எல்லா ஜீனும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரைட்டை வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஏ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் தட் டுகெதர் டிடர்மைன் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கனிசம் இஸ் கால்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ், நிறைய ஜீன்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகுது, தட் டுகெதர், ஓகேவா, ஜாயின் ஆகிட்டு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணு, அதாவது மெயினாக வந்து ஒரு பீனோடைபிக் ஆர்கனிசத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஓகேவா. ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் இஸ் கால்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா. அதுதான் வந்து மெனி ஜீன்ஸ் டு அஃபெக்ட் சிங்கிள் ட்ரைட், ஓகேவா. இட் கிவ்ஸ் எக்ஸ்பிளனேஷன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ட்ரைட்ஸ் விச் ஆர் காம்பிட்டபிள் வித் மெண்டல்ஸ் லா, ஓகேவா. இது என்னது அப்படின்னா, இந்த விளக்கத்தை இந்த எக்ஸ்பிளைனை வச்சு ஸோ எது கூட தொடர்புப்படுத்துகிறாங்க அப்படின்னா மெண்டலுடைய லா, ஓகேவா, மெண்டல்ஸ் லா கூட தொடர்பு படுத்தி அதை ஒப்பிட்டு அதை வந்து விளக்குறாரு யார் அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன் சயின்டிஸ்ட், த ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது நிறைய ஜீன் யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்வீடன் ஜெனட்டிக்ஸ், ஓகேவா, ஸ்வீடிஷ் ஜெனட்டிக்ஸ், ஹெச் நில்சன் ஹீல், ஓகேவா, நில்சன் ஹீல் இன் வீட் கர்னல்ஸ் 1909 தான் அவர் என்ன ஃபஸ்ட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அவர் பேர் ஹெச் நில்சன் ஹீல், ஓகேவா, 1909 அதுவும் வீட் கர்னல் யூஸ் பண்ணார். வீட் கர்னல் என்னது, ஸோ வந்து வீட்டினுடைய கலர், ஓகேவா, அதனுடைய அந்த கலர்னால் அதனுடைய உமி, ஓகேவா, அந்த உமி கலரை பேஸ் பண்ணி தான் அவர் கொடுத்துருக்காரு. த கர்னல் கலர் இஸ் கண்ட்ரோல்டு பை டூ ஜீன்ஸ் ஈச் வித் டூ ஆலில்ஸ், ஓகேவா, அந்த கர்னல் கலரை வந்து டூ ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதுவும் டூ ஆலில்ஸ், ஓகேவா. இப்போ R1 R2 R2, இப்போ வந்து R1 R1 1 ஆலில், R2 R2 another 1 ஆலில், அப்போ டூ ஆலில்ஸ், ஓகேவா, டூ ஆலில்ஸ், அது டூ ஜீன்ஸ், ஒன் ஜீன் R1 அனதர் ஜீன் ஒன்று R2. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னது கர்னல் கலரை கண்ட்ரோல் பண்ணுது. ஒன் வித் ரெட் கர்னல் கலர் இஸ் டாமினன்ட் டு ஒயிட்டு, ஓகேவா. ஸோ இப்போ அதே R1 R1, அப்போ அந்த R1 R1 R2 R2 கேபிட்டல் ஒன்று ஸ்மால் ஒன்று, அப்போ அது வந்து டாமினண்ட்டு வந்து எது அப்படின்னா ரெட் கலர், ஓகேவா, ரெட் கர்னல், அது அடர் சிவப்பு கர்னல், ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு இன்னொன்று என்னது அப்படின்னா வெள்ளை கலர், ஓகேவா, ஒயிட் கலர், ஓகேவா, டாமினன்ட் டு ஒயிட், ஒயிட்டுக்கு டாமினன்ட் தான் இது ரெட்டு. He crossed with the two pure breeding wheat varieties, dark red and white. Dark red and red color one, white color one. So, இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிராஸ் பண்ணுறாரு யார், நில்சன், டூ ரெட் கலர் வந்து இப்போ ஒன்று ஒன் என்னது அப்படின்னா டார்க் ரெட்டு அண்ட் அனதர் ஒன்று ஒயிட்டு. ஸோ இப்போ டார்க் ரெட்டினுடைய ஜீனோடைப் ஜீன் என்னது அப்படின்னா R1 R1 R2 R2, ஓகேவா, ஏன்னா இது சிங்கிள் ஜீன்ஸ், சாரி டூ ஜீன்ஸ், ஓகேவா, அந்த டூ ஜீன்ஸ் என்னது ஒன் ஜீன் ஃபார் R1 அனதர் ஒன் ஜீன் என்னது R2, டூ ஆலில்ஸ், ஓகே, R1 R1 R2 R2. ஸோ வித் ஜீனோ டைப்பு ஸ்மால் R1 R1 ஸ்மால் R2 R2, ஓகேவா, எது கூட கிராஸ் பண்ணுறாரு, ப்யூர் ப்ரீடிங் வீட் வெரைட்டிஸ் கோதுமையினுடைய டார்க் ரெட்டினுடைய கர்னல் கலரும் என்னென்னதுன்னா ஒயிட் கர்னல் கலரை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணுறாரு. இப்போ அது டார்க் ரெட்டோட ஜீனோ டைப் என்ன, R1 R1 R2 R2, கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2. அதே ஒயிட் ஜீனோ டைப் என்ன, ஸ்மால் R1 ஸ்மால் R1 ஸ்மால் R2 ஸ்மால் R2. இந்த F1 ஜெனரேஷன் மீடியம் ரெட் வேர் அப்டைன்டு வித் ஜீனோ டைப் R1 கேபிட்டல் R1 ஸ்மால் R1 கேபிட்டல் R2 ஸ்மால் R2. அப்போ நம்ம எப்பவுமே என்ன கிடைக்கும், நம்ம ஹெட்டு அப்போ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் மாதிரி தான் இது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று என்னது டார்க் ரெட்டு, இன்னொன்று ஒயிட்டு. ஸோ அப்போ டார்க் ஒரு ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பேல் கலர், ஓகேவா. ஸோ அப்போ வந்து பிங்க் கலர் கிடைக்கும். ஸோ அப்போ அதே தான் என்ன கிடைச்சிருக்காங்க, இந்த F1 ஜெனரேஷன் மீடியம் ரெட் வேர் அப்டைன்டு வித் ஜீனோ டைப் R1 கேபிட்டல் R1 ஸ்மால் R1 கேபிட்டல் R2 ஸ்மால் R2.
அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சது என்னது அப்படின்னா மீடியம் ரெட்டு, ஓகேவா, டார்க் ரெட்டு, இன்னொன்று ஒயிட்டு. ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது F1 ஜெனரேஷனில், ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் என்ன கிடைக்குது அப்படின்னா மீடியம் ரெட்டு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த F1 வீட்டை பிளான்ட் ப்ரொடியூஸ் 4 types of gametes, ஓகேவா. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 4 types of gametes. ஒன்று என்னது அப்படின்னா R1 R2, இன்னொன்று R1 R2, அது கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன்று அது கேபிட்டல் R1 ஸ்மால் R2, தேர்ட் ஒன் ஸ்மால் R1 கேபிட்டல் R2, அடுத்தது ஸ்மால் R1 ஸ்மால் R2. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த F2 ஜெனரேஷன்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ தான் சொல்லுவோம், எப்பயுமே வந்து ஜீனோ டைப்பு கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 category கிடைக்கும், 4 types of gametes. அதில் இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர் இஸ் டிடர்மைன் த நம்பர் ஆஃப் ஆர் ஜீன் இஸ் F2 ஜெனரேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து F1 வந்து டார்க் ரெட் இல்லாமல் ஒரு பேல் பிங்க் கலர், அதாவது மீடியம் ரெட்டு கிடச்சிருக்கு, ஓகேவா, மீடியம் ரெட்டு கிடச்சிருக்கு. அப்போ அந்த மீடியம் ரெட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மீடியம் ரெட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த 4 gametes வந்து கிடைக்குது. அப்போ அந்த 4 gametes, 4 types of gametes கிடைக்குது அப்படின்னா அதில் எது அப்படின்னா அந்த கேபிட்டல் ஆர் தான் அது அதனுடைய அதை வந்து கலரை வந்து பேஸ் பண்ணுது. த இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர் இஸ் டிடர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் ஆர்ஜின்ஸ் இன் த F2 ஜெனரேஷன். F2 ஜெனரேஷனில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்போ அந்த ஆர் தான் என்ன பண்ணுது, கேபிட்டல் ஆர் தான் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய கலரை டிடர்மைன் பண்ணுது. ஸோ அப்போ அந்த எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், இப்போ ஃபோர் ஆர்ஜின்ஸ், ஓகேவா, 4 capital R இருந்தது அப்படின்னா டார்க் ரெட் கர்னர் கலர் இஸ் அப்டைன்ட், ஓகேவா. 4 capital R இருந்தது அப்படின்னாவே என்னது, டார்க் ரெட்டு. அதேமாதிரி 3 capital R, 1 small R இருந்தது அப்படின்னா மீடியம் டார்க் ரெட்டு, மீடியம், 1 dark red, 4 R, 3 Rs இருந்துன்னா மீடியம் டார்க் ரெட்டு கர்னல் கலர் இஸ் அப்டைன்ட். அடுத்து 2 R ஜீன்ஸ் மீடியம் ரெட் கர்னல் கலர், ஓகேவா, மீடியம் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட், டார்க் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு, மீடியம் ரெட் கலர். அது 1 R இருந்தது அப்படின்னா லைட் ரெட் கர்னல், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான், அதுவே ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னா ரிசல்ட் இன் ஒயிட் கர்னல் கலரு. இப்போ இந்த கேபிட்டல் ஆரில் வந்து ஏதாவது 1 R இல்லை, 4 R இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர் ஜீன்ஸ் அப்படின்னா ரிசல்ட் ஒயிட் கர்னல் கலர். இப்போ இந்த ஆர் தான் என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. ஜஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டார்க் ரெட்டு ஒயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, மீடியம் ரெட்டு கிடச்சிது. அப்போ அந்த மீடியம் ரெட்டை கிராஸ் பண்ணும்போது 4 types of gametes ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 4 types of gametes வந்து புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் ஜீன் தான் வந்து அந்த கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 4 capital R அப்படின்றது டார்க் ரெட்டாகவும், 3 capital R அப்படின்றது மீடியம் டார்க் ரெட்டாகவும், அதுவே 2 capital R அப்படின்றது மீடியம் ரெட்டு, ஓகேவா, மீடியம் ரெட்டாகவும், அதே 1 capital R லைட் ரேட்டாகவும் இருக்குது, ஓகேவா. அதே 4 red, அந்த கேபிட்டல் ஆரே இல்லை அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆர் இஸ் அடிட்டிவ் மேனர் ப்ரொடியூஸ் அ ரெட் கலர் கர்னல், ஓகேவா. இப்போ அந்த ஆர்ஜின் தான் என்னது, இது ஆர்ஜினை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கலரை கொடுக்குது. த நம்பர் ஆஃப் ஈச் ஃபீனோடைப் இஸ் ப்ளாட்டட் அகெயின்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கர்னல் கலர் விச் ப்ரொடியூஸ் எ பெல் ஷேப்டு கர்வ், ஓகேவா. பெல் ஷேப்டு கர்வ் அப்படின்றது எது அப்படின்னா, ஸோ அப்போ இந்த ஆர் கலரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓவரால் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஓவரால் என்னது, 4, 8, 16. ஸோ இப்போ டோட்டலாக 16, ஓகேவா, 16 புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது 16 வரும். அப்போ அந்த 16 1 என்னது அப்படின்னா டார்க் ரெட்டு, அடுத்து 4 என்னதுன்னா மீடியம் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு, அடுத்து 6 என்னதுன்னா ரெட்டு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்னது, ரொம்ப அந்த நார்மலாக இருக்கக்கூடிய இது, ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஆர்ஜின் எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம பார்க்கும்போது எப்படின்னா ஒரு பெல் ஷேப்பில் இருக்குது, அதனுடைய கர்வ் எப்படி இருக்குன்னா பெல் ஷேப்பில். திஸ் ரெப்ரசன்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபீனோடைப், இதுதான் வந்து அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த இது கலரை. ஸோ இப்போ இது டார்க் ரெட்டு, ஒயிட்டு, மீடியம் ரெட்டு நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மீடியம் ரெட்டை கிராஸ் பண்ணும் போது இந்த கலர் பாருங்கள், ஒன்று டார்க்கு, அது டார்க் ரெட்டு, அது மீடியம் டார்க் ரெட்டு, அது வந்து என்னது லைட் ரெட்டு, இது டார்க் ரெட்டு, லைட் ரெட்டு, ஓகேவா. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி வரும்போது இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், பெல் ஷேப் கர்வ், த டேட்டா ப்ரொடியூஸ் பெல் ஷேப் கர்வ் விச் டெமான்ஸ்ட்ரேட் கண்டினியூஸ் வேரியேஷன் வீட் கர்னல் ஃப்ரம் டார்க் ரெட் டு ஒயிட்டு. அப்போ F2 ஜெனரேஷனில் ஒன்று டார்க்காகவும், இன்னொன்று என்னது மீடியம், ஓகேவா. ஸோ மீடியமாகவும், இன்னொன்று அதை விட மீடியம், அதை விட மீடியம், அப்புறம் ஒயிட்டு, ஓகேவா. ஸோ அப்போ அந்த இதை பேஸ் பண்ணி தான் பெல் ஷேப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ அது ஆர்ஜின் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது, ஆர்ஜினை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து
அந்த ஆர்ஜின் இன்ஸ் அடிட்டிவ் மேனஸ் ப்ரொடியூஸ் ரெட் கலர் கர்னல். அப்போ அந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணி தான் அந்த கலர் வந்து அந்த கோதுமையினுடைய விதை வந்து என்ன கலரில் இருக்குது, நிறம் வந்து அந்த விதை உரை இந்த இண்டிக்குமெண்ட்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்றத ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து நம்ம அகைன்ஸ்ட் ப்ளாட்டட் அகைன்ஸ்ட் அப்போ வந்து என்னது அது கவ் பண்ணும் போது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பெல் ஷேப்பில் கிடைக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபினோடைப்பே. அதே மாதிரி ஹைட் அண்ட் ஸ்கின் கலர் ஆஃப் ஹியூமன் கண்ட்ரோல்டு பை 3 pairs ஆஃப் ஜீன்ஸு, ஹைட்டு அஸ் வெல் அஸ் ஸ்கின் கலர் இதுவும் வந்து 3 pairs ஆஃப் ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸாம்பிள் அதர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீட் கர்னர் கலர் இல்லாமல் நம்மளுடைய ஹைட்டு. ஓகேவா? ஹைட்டு அப்படின்னா இப்போ பேரண்ட்டு ஃபாதர் மதர் சைல்டு. ஓகேவா? ஸோ இப்போ அந்தமாரி பேசிக்கில் ஸோ இப்போ அது இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது டேட்டா இதுதான். ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸில் ஒன்று பாருங்கள், 4 capital R இருக்கா, capital R1, capital R2, capital R2. ஸோ டார்க் ரெட்டு. அதேமாதிரி capital R1, capital R1, capital R2 ஸ்மால் ஆர், 3 R இருக்கிறதால மீடியம் டார்க் ரெட்டு. அதுக்கு அடுத்தது 2 capital R தான் மீடியம் ரெட்டு. டார்க் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு, 2 capital R தான் மீடியம் ரெட்டு, 1 capital R லைட் ரெட்டு, எதுவுமே இல்லை அப்படின்னா ஒயிட்டு. ஸோ 5 to 5 ரெட்டு, 15 ரெட்டு, 1 டோட்டலாக 16 வரும். அதில் வந்து 15 இருந்தால் ரெட்டு, 1 ஒயிட்டு. ஸோ இப்போ இதை பேசிக் தான். ஸோ இப்போ இந்த வீட்டினுடைய கர்னல் கலரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெல்சன்ஸ்னுடைய கன்க்ளூஷன்ஸ், அதனுடைய முடிவு எப்படின்னா, த ஃபைனலி லோக்கை தட் வாஸ் ஸ்டடிட் பை த நெல்சன். ஓகேவா? நெல்சன் ஈல் வேர் நாட் லிங்க்டு அண்ட் த ஜீன் அசார்ட் இண்டிபெண்ட்லி. ஸோ இப்போ இது வந்து எந்த ஒரு ஜீனு கூட லிங்க் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கேபிட்டல் ஆரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இப்போ ரெண்டுமே ஒன்று ஒயிட்டாக இருக்கணும் இல்லை ரெட்டாக இருக்கணும், ஆனால் இவங்களும் அது மெனி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து சிங்கிள் மெனி குரூப் ஆஃப் ஜீன் டு கான்ட்ரிபியூட் த ஒன் சிங்கிள் ட்ரைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து நீல்சன் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், நாட் லிங்க்டு த ஜீன் அண்ட் அசாரி இண்டிபெண்டன்ஸ் ஆர்பின்றி ஒதுங்குது. அதுக்கப்புறம் த லேட்டர் ரிசர்ச்சஸ் அதுக்கப்புறம் டிஸ்கவர் த தேர்ட் ஜீனோ தட் அஃபெக்ட் தட் ஆல்சோ அஃபெக்ட் த கர்னல் கலர் ஆஃப் வீட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திரும்பி கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா, தேர்ட் ஜீன், ஒரு ஜீன் ஒன்று ரெண்டு இல்லாமல் 3rd gene கூட என்ன ஆகுது வீட் கர்னல் கலரை அஃபெக்ட் பண்ணுது. த 3 இண்டிபெண்ட் பேர்ஸ் ஆஃப் ஆலிஸ் வேர் இன்வால்வ் இன் ஒயிட் வீட் கர்னல் கலரு. நெல்சன் எல் ஃபவுண்டு ரேஷியோ 63 red 1 white F2 ஜெனரேஷனில் வீனோடைப்பிக்கில் 1 6 15 20 15 6 1 இந்த F2 ஜெனரேஷன். அப்போ டோட்டலான அது 64. அப்போ இந்த இதுதான் வந்து நான் அவங்க என்னன்னா அந்த உடைய தேர்ட் ஜீன் ஆல்சோ கலரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ 3 capital R இருக்குது, ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் இருக்குது, 3 smaller இருக்கானால அது வந்து டோட்டலாக என்ன பண்ணுது அந்த கலரை கொடுக்குது. ஓகேவா? ரெட்டு கலரை வந்து அதுலேருந்து பேஸ் பண்ணி டார்க் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு, மீடியம் ரெட்டு, லைட் ரெட்டு அந்த பேசிக்கில் அது கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து டார்க் ரெட்டு வீட் கர்னல், ஒயிட் வீட் கர்னல். ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டில் நம்மளுக்கு டோட்டலாக வந்து இந்த கொடுத்தது 1 dark red, 6 moderate red, 15 red, 20 intermediate red, 15 light red, 6 very light red, 1 white. ஸோ அப்போ வந்து மெனி ஷேட்ஸ் அது எல்லாமே அந்த கலரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த அபவ் த ரிசல்ட்ஸ் த நெல்சன் ஏல் ஷோ தட் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் த கர்னல் கலர் ஆஃப் வீட்டு. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதை பேசிக்காக வந்து அது எது வந்து கேரக்டரை வந்து எதுவும் ஷோ பண்ணல, பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் த கர்னல் கலர் ஆஃப் வீட்டு. ஓகேவா? எதுவும் தென்படலை இப்போ, ஏன்னா அந்த பாரம்பரியமும் அது வரலை. ஸோ அது எஃப் டூ ஜெனரேஷன் பிளான்ஸ் ஹாவ் கர்னல்ஸ் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ். அப்போ நிறையா வந்து அதனுடைய, ஏன்னா இப்போ நம்ம F1 கிடைச்சது ஒரு மீடியம் ரெட்டு கிடச்சிருக்கு, பட் ஆனால் F2 அதை மீடியம் ரெட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கலர் கிடச்சிருக்கு, அதுதான் அது டார்க். ஸோ அப்போ அந்த டார்க் ரெட்டு ஒயிட் ரெட்டு அந்த இதெல்லாம் கிடச்சிது. ஸோ அப்போ அந்த F2 ஜெனரேஷன் பிளான்ஸ் ஹாவ் கர்னல் கலர் வித் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலர் வேரியேஷன், நிறைய கலர் நம்மளுக்கு கிடச்சிது. இது என்ன, திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் த ஜீன்ஸ் ஆர் செக்ரிகேட்டிங் ஆர் ரீகாம்பினேஷன் டேக்ஸ் பிளேஸ். அது தனித்து பிரியறது. ஓகேவா? ஸோ தனித்து பிரியறது இல்லைன்னா அது வேற ஒரு இது கூட ஜாயின் ஆகிறது. அப்போ ரீகாம்பினேஷன் அது ஜாயினிங் டு கேதர், செக்ரிகேட்டிங் அப்படின்னா தனித்து ஒதுங்கிறது. ஸோ அது மூலயமா வந்து நிறைய கலர் வந்து வேரியேஷன் நடக்குது. இந்த அனதர் எவிடன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் த பேரண்ட் ஆஃப் ஃபினோடைப் டார்க் ரெட் அண்ட் ஒயிட் அப்பியர் அகைன் இன் F2 ஜெனரேஷன். டார்க் ரெட்டும் ஒயிட்டும் F2 ஜெனரேஷனில் கிடைக்கல. அப்போ என்ன ரீசனிங் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சாங்க, F2 ஜெனரேஷனில் நிறையா வந்து கலர் சேஞ்சஸ் நடந்தது,
பட் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய செக்ரிகேஷனும் அதனுடைய ரீகாம்பினேஷனும் தான், மெனி ஜீன்ஸினுடைய செக்ரிகேஷன் ரீகாம்பினேஷன் தான். ஆனால் வந்து இன்னொன்று என்னது, அந்த நம்மளுக்கு திரும்பி செகண்ட் ஜெனரேஷனில் நம்மளுக்கு பேரண்டல் ஃபார்மே கிடைக்கல, அதனால் எந்த ஒரு கலப்பும் ஏற்படாமல், அதாவது என்னது, அனதர் எவிடன்ஸ் தர் ஆப்சன்ஸ் ஆஃப் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் த பேரண்டல் ஃபினோடைப் டார்க் ரெட் அண்ட் ஒயிட் அப்பியர் அகெயின் இன் எஃப் டூ. ஓகேவா, ஆப்சன்ஸ் ஆஃப் பிளண்டிங். அப்போ என்னது, தேர் ஆர் நோ பிளண்டிங் ஆஃப் ஜீன்ஸ், ஒன்லி த ஃபினோடைப். இந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் செவரல் பேர்ஸ் ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன் கிவ் ரைஸ் டு மெனி ஷேட்ஸ் ஆஃப் கர்னல் கலர். ஸோ அப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் என்னது, அந்த இதை பேஸ் பண்ணி தான் அதோடைய கலரை வந்து நிர்ணயிக்குது. அப்போ இது என்னது, இந்த ஹைப்போதிஸில் த டூ லொக்கை மஸ்ட் கான்ட்ரிபியூட் அடிட்டிவ்லி டு கர்னல் கலர் ஆஃப் வீட். ரெண்டு ஜீன்ஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் அதில் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா, அப்போ அதுதான் வந்து வீட்டினுடைய கர்னல் கலரை யூஸ் பண்ணுது, கலரை வந்து கொடுக்குது. ஈச் ரெட் ஆலில் த கர்னல் கலர் ஆஃப் வீட் இஸ் அடிட்டிவ். அப்போனா ரெட்டுனா அந்த எப்படி வந்து அந்த ஆலில்ஸ் வந்து எப்படி ஜாயின் ஆகுது, ஃபோர் ஆலில்ஸ் இருந்துன்னா, ஃபோர் கேபிட்டல் ஆர் இருந்ததுன்னா டார்க் ரெட். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா ஒரு இப்போ ஒரு சாதாரணமாக ஒன்று மட்டும் இருந்தால் இப்போ ஏன்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்சதுனது வேரியேஷனும் ஒரு த்ரீ கிடைச்சிருக்கலாம், ஆனால் அங்கே என்ன நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஓகேவா, ஃபோர் ஃபைவ் வந்து வேரியேஷன்ஸ் கிடைக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ணோம் டை ஹைப்ரிட் கிராஸில், அப்போ நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ஒரு ரெண்டு பேரண்டல் ஃபார்மு ரெண்டு வேரியேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அங்கே என்னது, ரெண்டு ஒரு பேரண்டல் ரெண்டு பேரண்டல் ஃபார்மு த்ரீ வேரியேஷன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அது எல்லாமே பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸில் தான். ஓகேவா, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் யாருன்னா நெல்சன் ஈல். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதனுடைய அனதர் ஒன் இம்பார்ட்டன்ஸ், ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ரெஃபர் டு த இன்ஹெரிட்டன்ஸ் சிங்கிள் ட்ரைட் கண்ட்ரோல்டு பை மோர் தென் ஒன் ஜீன்ஸ். ஒரு சிங்கிள் ட்ரைட்டு மோர் தென் ஒன் ஜீன்ஸ் இது கொடுத்துருவாங்க பாருங்கள். சிம்பிள் டேர்ம்ஸ், மெனி ஜீன்ஸ் கான்ட்ரிபியூட் டுகெதர் டிடெர்மின் எ சிம்பிள் கேரக்டர். இது ஒரு ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், பட் ஸ்மால் ஜி கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் இ ஸ்மால் கியூ. இப்போ மெனி ஜீன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ட்ரைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ அதை ப்ரப்போஸ் பண்ணவர் தான் ஹெர்மன் நெல்சன் எல், ஸ்வீடன் ஜெனட்டிஸ்ட்டு. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன் வீட் கர்னலை வச்சு தான் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஸோ இப்போ அந்த பாலிஜெனிக் தான் வீட் கர்னல் கலர் கண்ட்ரோல்டு பை த டூ ஜீன்ஸ் R1 R2. அப்போ அந்த R1 R2, அந்த R1 ஜீன் ஹாவ் டூ ஆலில்ஸ், ஒன் டாமினன்ட் ஃப்ரம் ரெட்டு அண்ட் ஸ்மால் R1 வந்து என்னது ரெசிசிவ் ஃப்ரம் ஒயிட்டு, ரெசிசிவ் ஃப்ரம் ஒயிட்டு. அதுமாரி R2 வந்து R2 வந்து டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் ரெட்டு, அதே R2 வந்து என்னது ரெசிசிவ் ஃபார்ம் ஆஃப் ஒயிட்டு, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். த டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் R1 R2 கிவ் ரெட் கலரு, ரெசிசிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீனு ஸ்மால் R1 ஸ்மால் R2 கிவ் ஒயிட் கலர். ஸோ இப்போ இதை பேசிக் தான் அந்த ரெட் கலர் ஒயிட் கலர் அதெல்லாமே பார்த்தது. ஸோ இப்போ அந்த திரும்பி அது கொடுக்குறாங்க பாரு, ஃபோர் வந்து என்னது டார்க் ரெட்டு, த்ரீ மீடியம் டார்க் ரெட்டு, டூ ரெட்டு, ஒன்று லைட்டு, ஒயிட்டு ஜீரோ, அப்படி நம்பர் ஆஃப் ஜீன் கர்னல் கலர். ஓகேவா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அதோடய ரேஷியோ ஃபினோடைபிக் ரேஷியோ என்னது அப்படின்னா 1:4:6:4:1. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெட்டு டார்க். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.